स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे நல்லா தெரிஞ்சுக்குங்க, இருக்கும்போது அனுபவிக்காம இல்லாம போகும்போது துக்கம் மட்டும் கொடுக்கிற சொத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதித்து நம் வாழ்க்கையை குறைக்கும். காலத்தோடு இனிமையாக இயங்கி காலத்தோடு இயைந்து எத்துணை திரட்டி வைத்தாலும் காலம் உண்டுவிடும் அப்படிங்கிற தெளிவு ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரி எத்துணை துக்கம் வந்தாலும் காலம் உண்டு விடும் அப்படிங்கிற தெளிவு ரெண்டாவது. எத்துணை நல்லதாக இருந்தாலும், நாம நல்லதுன்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும், சொத்து உரிமை சுகம் இதுவான விஷயமாக இருந்தாலும், நாம கெட்டதுன்னு நினைக்கிற துக்கம் பாவம் துயரம் வலி இது மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும், ரெண்டுமே காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவோடு வாழ்பவன் காலத்தோடு இணைந்து வாழ்பவன். நல்லா தெரிஞ்சுக்கோ, காலத்தோடு ஒட்ட ஒழுகல்னு சொல்றது சும்மா அந்த மாடர்ன் டே சொசைட்டியோட ஒட்ட வாழறது கிடையாது, நிஜமான காலத்தோடு ஒட்ட ஒழுகுதல். நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இரண்டையுமே காலம் உண்டுவிடும், எல்லாமே சமச்சீர் நிலைக்கு வரும் என்கின்ற தெளிவு சார்ந்து ஒவ்வொரு முடிவையும் எடுப்பவன் காலத்தோடு ஒன்றி வாழுகின்றான், அவனுக்கு துக்கம் கிடையாது. ஆனா அப்படி இல்லாம நல்லதா இருந்தாலும் காலம் உண்டுவிடும்னு யோசிக்காமலே இருந்தோன்னா அது காலம் உண்ணும் பொழுது ஐயோ போயிருச்சேன்ற துக்கம் வரும். கெட்டதா இருந்தாலும் காலம் உண்டு விடும்னு யோசிக்காம அதை நாமளே சரி பண்ண முயற்சி செஞ்சு அதை ஆழமான துக்கமா மாத்திக்கிட்டாலும் துக்கமா போகும். நல்லதா இருந்தா நல்லதா இருந்தாலும் நல்லது, ஆனா காலம் உண்ணும் பொழுது உண்ணட்டும் அப்படின்னு அளவுக்கு மீறின ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் துக்கம் இருக்காது. கெட்டதா இருந்தாலும் சரி கெட்டது ஆனா காலம் உண்டு விடும் கவலைப்படாத விடுப்பா அப்படின்னு நிம்மதியா இருந்தோம்னா அதனாலும் துக்கம் இருக்காது. அதனால நன்மையாயினும் தீமையாயினும் காலத்தின் போக்கினால் கழியும், காலத்தின் போக்கினால் இயற்கை சமச்சீர் நிலைக்கு திரும்பும் என்கின்ற தெளிவோடு எல்லா முடிவுகளையும் எடுப்பவன் துக்கமில்லாமல் வாழுகின்றான். அதைத்தான் ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்லுகின்றார். அப்பனே, இவர்களையெல்லாம் இந்த போர் வீரர்களை நீ அழிக்கின்றாய் என்று நினைக்காதே, காலத்தால் இவைகள் அழிந்து போகும், இவர்கள் அழிவார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு, நானே காலனாக இருப்பதால் இவர்களை உண்டு விடுவது எனக்குள் ஏற்றுக்கொள்வது என்கின்ற முடிவை நான் எடுத்து விட்டேன், கவலைப்படாதே அர்ஜுனா தைரியமாக இரு. அர்ஜுனனுக்கு நேரடியான தெளிவை அளிக்கின்றார் கிருஷ்ணன், மிக தெளிவான நேரடியான தெளிவை அர்ஜுனனுக்கு அளிக்கின்றார். இந்த தெளிவை நாமும் உள்வாங்கி நம்முடைய ஒவ்வொரு செயலிலேயே நுழையும் பொழுதும் ஒவ்வொரு முடிவை எடுக்கும் பொழுதும் காலத்தின் போக்கு காலத்தின் ஓட்டம் இதை பற்றிய தெளிவை மனதிற்குள் வாங்கி நாம் செயல்களை செய்வோமானால் முடிவுகளை எடுப்போமானால் காலத்தோடு இணைந்த இனிமையான வாழ்க்கையை வாழ்வோம். காலத்தோடு இணைந்த இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் காலத்தினால் மறக்கப்படுவதில்லை, காலத்தாலே மறக்கப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் கட்டிய கோட்டைகளும் அரண்மனைகளும் காணாமல் போய்விட்டன, ஆனால் சாதாரண ஆண்டிகளான சித்தர்களும் ஞானிகளும் அமைத்த ஆலயங்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அரசர்கள் எல்லாம் கட்டி வைத்த கோட்டைகளும் கொத்தளங்களும் காணாமல் போய்விட்டன, மண்மூடி போய்விட்டது.
வெறும் கோவணத்தை உடுத்தி வாழ்ந்த சாதாரண ஆண்டிகள் சித்தர்கள் அவர்கள் சமைத்து வைத்த ஆலயங்கள் இன்றும் நிற்கின்றன. காரணம் என்னன்னா, காலத்தோடு ஒட்ட வாழ்ந்தவனை காலம் மறப்பதில்லை, காலத்தோடு ஒட்டாது வாழ்ந்தவனை காலம் நினைப்பதில்லை. காலம் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை களங்கள் கட்டினாலும் அந்த களங்களையும் சேர்த்து காலம் விழுங்கிவிடும். அதனால காலத்தோடு ஒட்ட வாழ்பவன் காலத்தாலே மறக்கப்படுவதில்லை. இதை தாண்டி இந்த விஸ்வரூபத்தின் பிரபஞ்ச ரகசியங்களை அடுத்த சூத்திரங்களில் எம்பெருமான் விளக்குகிறார். அடுத்த சூத்திரம், தஸ்மாத்வமுத்திஷ்டயசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயைவைதே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின். தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயை வைத்தே நிகதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாசின். கிருஷ்ணன் அர்ஜுனை நோக்கி அருமையாக சொல்லுகிறார், ஆகையால் நீ எழுந்திரு, புகழை பெற்றிரு, எதிரிகளை வெற்றி பெற்று செல்வம் நிறைந்த ராஜ்யத்தோடு வாழ். என்னாலேயே இவர்கள் முன்பே அழிக்கப்பட்டு விட்டார்கள். இடது கையில் அம்பு எய்பவனே, கருவியாக மட்டும் நீ இருப்பாயாக. அர்ஜுனனுக்கு சொல்லுகின்றார் கிருஷ்ணன், அப்பா கவலைப்படாதே, காலனாகிய நான் இவர்களை விழுங்கிவிட்டேன். இவர்கள் நீ போர் புரியாவிட்டாலும் அழிந்தே போவார்கள். அதனாலே ஒரு சாட்சியாக மட்டும் இடது கையால் போர் புரிபவனேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன சொல்றாரு, இடது கையால் நீ அம்பெய்தா கூட போதும், இவங்கெல்லாம் இல்லாமல் போயிடுவார்களப்பான்னு சொல்றாரு. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், வெறும் இடது கையால் அம்பெய்தால் கூட இவர்கள் காணாமல் போய் விடுவார்கள், ஏனென்றால் இவர்களை ஏற்கனவே நான் காணாமல் போக வைத்து விட்டேன்னு சொல்றார். இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். இந்த சூத்திரத்தின் மூலமாக கிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த காலம் என்கின்ற ஒன்றினுடைய மிகப்பெரிய ஓட்டத்தினால் நீங்க நல்லதுன்னு நினைக்கிறதும் விழுங்கப்படும், கெட்டதுன்னு நினைக்கிறதும் விழுங்கப்படும். அதனாலே துக்கம் ஏதுமில்லாமல் சாட்சியாக ஆனந்தமயமாக எளிமையாக வாழ்க்கையை நடத்துங்கள்னு சொல்றார். ரொம்ப அளவுக்கு மீறி யோசனை பண்ணி, அளவுக்கு மீறி வருந்தி அதனால் அடைய வேண்டியது ஒண்ணுமில்லையப்பா, அளவுக்கு மீறி வருந்தி அதனால் அடையப்பட வேண்டியது ஒண்ணுமில்லை, ரொம்ப எளிமையா, ரொம்ப சுலபமா, ரொம்ப சுகமா வாழ். ஏனென்றால் எவ்வளோ பெரிய நல்லது நீ நினைக்கிற விஷயமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கெட்டது நீ நினைக்கிற விஷயமா இருந்தாலும் காலம் அதை உண்டு விடும். நாம் நினைக்கிறது உண்டு, நம்மளை மாதிரி துக்கம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு, கிடையாது. உண்மையில் இதே இடத்துல எல்லாரும் அவங்களுடைய துக்கத்தை ஒரு மூட்டையாக கட்டி போட்டு, நீங்கள் உங்கள் மூட்டையை போட்டுட்டு மற்றவங்க மூட்டையை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னோம்னா யாருமே மற்றவங்க மூட்டையை தொடமாட்டீங்க. மற்றவர்கள் மூட்டையை தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளது பெரிய மூட்டைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. மற்றவங்க நாலு பேருடைய மூட்டையை பார்த்தீங்கன்னா தான், அப்பா நம்மளதே நல்லாது போதும், அப்பா நம்மளதே பரவாயில்ல போல, இது நாம தெரியாம இந்த வேலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற தெளிவு வந்துடும். அதே மாதிரி நாம பண்ணியிருக்கிற நல்லது மாதிரி உலகத்துக்கு யாருமே நல்லது பண்ணதில்லைன்னு சில நேரத்தில் நினைக்கிறது உண்டு, கிடையாது. அதுவும் அதே மாதிரி தான், நாம பண்ணியிருக்க எல்லா நல்லதையும் போட்டு எல்லாரதையும் போட்டு யாருன்னு ஆழ்ந்து பார்த்தோமானால் உண்மையில நம்மளை தவிர யாருடைய மூட்டையை வேணா எடுத்துக்க நம்ம தயாரா இருப்போம். ஏன்னா எல்லாருமே நம்மை விட சில விஷயங்களை சாதித்திருப்பார்கள்.
மற்றவர்கள் நன்மையை பற்றி தெரியாததனால்தான் நாம் மட்டுமே அதிகம் நன்மை செய்ததாகவும் மற்றவர்கள் துக்கங்கள் தெரியாததனால்தான் நமக்கு மட்டுமே அதிகமான துக்கம் இருப்பதாகவும் மனம் நினைக்கின்றது. இது மனத்தின் இயல்பு. அதைத்தான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, காலத்தின் போக்கோடு இணைந்து நன்றாயினும் தீதாயினும் காலம் உண்டுவிடும் என்கின்ற தெளிவு வருமானால், என்கின்ற தீர்வு நமக்குள் இருக்குமானால், எந்த துக்கமும் இல்லாமல் எளிமையாக வாழத் துவங்குவோம். லைட்டான பர்சனாலிட்டியை கேரி பண்ணிட்டு போறது. அதைத்தான் இங்க ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, கருவியாக மட்டுமிரு. ரொம்ப அளவுக்கு மீறி யோசிச்சு தான் ஏதோ ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரியும், தான் ஏதோ ரொம்ப பெருசா சாதிக்க போற மாதிரியும், என்னவோ தன்னை மற்றவர் உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியும், உலகமே அவர்களுடைய தீர்வுக்காக தான் தான் நாம தான் வழிகாட்டி நினைக்கிற மாதிரியும், ஏதோ ரொம்ப பெருசா அகங்காரத்தால் யோசித்து அகங்காரத்தால் நினைந்து துக்கமடைய வேண்டாம். சாமி அழகா சொன்ன ஆரம்பிக்கும் பொழுது, பல பேருடைய பிரச்சனைகளையும் உங்களுடையதாக உணர்ந்து அவைகளுக்கு தீர்வு கொடுங்கள், ஆனா அதனால் அகங்காரியாக மாறிவிடாதீர்கள். அகங்காரியா மாறுறது வேற, தீர்வு கொடுப்பது வேற. சேவை செய்பவர்களுக்கு துக்கம் வராது, துக்கத்தை உணர்பவர்களால் சேவை செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சேவை செய்யறதுனா என்ன, அவருடைய துக்கத்திலிருந்து அவரை வெளியில் எடுக்கிறது. துக்கம் வர்றதுன்னா என்ன, அவருடைய துக்கத்துக்குள்ள நீங்க போயிடுறது. அவருடைய துக்கத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அப்ப நீங்களும் சாக்கடையில் வந்துருங்க. சாக்கடையில் 11 பேர் இருக்காங்க, இப்ப நீங்க வந்து 12 அவ்வளவுதான். அதனால யாருக்கும் விடுவில்லை. சேவை செய்யறதுனா உள்ள இருக்கிறதுல ஒருத்தரையாவது வெளியில் எடுக்கிறது. ஒரு கிணத்து கரையில உட்காந்து ஒருத்தர் கத்திக்கிட்டு இருந்தாராம், 12 பக்கத்தில் போய் இவர் கேட்டாராம், என்னையா 12 சொல்றேன்னு. அவர் பழிச்சுன்னு ஒரு உள்ள தள்ளிட்டு 13 சொல்லிட்டு இருந்தாராம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நீங்களும் கிணத்துக்குள்ள இருக்கிற 13 ஆளாக இருந்தீங்கன்னா என்ன சேவை நடக்க முடியும், நடக்க முடியாது. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியோட காம்பவுண்ட் செலத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தான். அந்த பக்கத்திலிருந்து 20 பெரிய சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சான். இந்த வெளியில இருந்த நபருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா ஒரே 20 கத்துறாங்கன்னு. அந்த ஓட்டையில கண்ணை வச்சு பார்த்தாராம், திடீர்னு அங்க இருந்து ஒருத்தர் கம்பியால குத்திட்டு 21 அதனால துக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கையிலே இன்னொரு எண்ணிக்கையாக மாறுவது சேவை கிடையாது, அது அகங்காரம். துக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கையிலே ஒன்றை குறைப்பதுதான் சேவை. அதனால முதல் சூத்திரத்தில் பகிர்ந்த சத்தியத்தையும் இந்த சத்தியத்தையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம். இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எளிமையான ஒரு லைட்டான பீயிங்கா இருங்க. உங்களை மக்கள் யாராவது விமர்சனம் செய்தால் கூட கவலையே படாதீர்கள். அதாவது மற்றவங்கள்லாம் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்க, ஆனா மற்றவங்கள்லாம் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நினைச்சு துக்கப்பட்டு இருக்காங்க. அதான் வாழ்க்கை. ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைந்து நினைந்து துக்கத்திலே நிறைத்து கொண்டிருக்கிறோமே தவிர, ஒரு லைட்டான பர்சனாலிட்டியை கேரி பண்றவங்களுக்கு துக்கம் இருப்பதில்லை, துயரம் இருப்பதில்லை. எளிமையான இனிமையான உணர்வோடு வாழுகின்றார்கள். அவர்களாலே எந்த விதமான துக்கத்தையும் தன் மீது ஏற்றிக்கொள்ளுகின்ற தன்னை அழுத்திக் கொள்ளுகின்ற செயலையும் செய்வதில்லை. அதுதான் காலத்தோடு ஒட்ட வாழுதல். ஒவ்வொரு நிமிடமும் காலத்தின் தாக்கத்தை உணர்ந்து பாருங்கள். வேற ஒண்ணும் இல்ல, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய துக்கங்கள்லாம் வந்திருக்கும். ஒருத்தருங்கிட்ட வந்து கேட்டாரு, சாமி எனக்கு 50 ஆயிருச்சு, 50 துக்கமாவே வாழ்க்கை போயிருச்சு சாமி, வெறும் துக்கமா இருக்கு,
எதிர்காலத்தை நினைச்சாலே நான் எப்படி சாமியும் வாழப்போறேன். நான் சொன்ன கவலையே படாதீங்க, 50 வருஷத்தை துக்கத்திலேயே நீங்க கழிச்சு வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா அடுத்த 50 வருஷம் துக்கமா இருந்தாலும் உங்களுக்கு அது துக்கமா இருக்காது, ஏன்னா பழகி போயிருச்சு. அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை. எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வந்திருக்கீங்க அப்படிதான் அர்த்தம். அதனாலதான் இப்ப நிம்மதியா இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வந்ததுனாலதான் இப்ப இங்க இருக்கீங்க. எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் காலத்தினாலே அதன் மூலமாக காலத்தின் மூலமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள். அதனால இப்ப இருக்கிற எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் காலமே உங்களை வெளியிலேயே வர செய்ய வைக்க முடியும். காலத்தின் மீது நம்பிக்கை, காலத்தினால் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றிய தெளிவு, இதுவே உங்களை காலத்தை ஒட்டி காலத்தோடு ஒட்ட வாழ வைக்கும். அப்ப என்ன ஆகும்னா, என்ன நடந்தாலும் அதனால் மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கருவியாக சாட்சியாக இருப்பீர்கள். தெளிவான, எளிமையான, இனிமையான சாட்சியாக வாழ்வீர்கள். இந்த சாட்சியாக வாழுகின்ற மன அமைப்பை, கருவியாக வாழுகின்ற மன அமைப்பை கிருஷ்ணன் இங்கு நமக்கு உபதேசிக்கின்றார். தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோலபஸ்வஜித்வா, ரொம்ப அருமையான சூத்திரம். அர்ஜுனா, ஆகையால் நீ எழுந்திரு, புகழை பெற்றிரு, எதிரிகளை வெற்றி பெற்று செல்வம் நிறைந்த நாஜ்யத்தில் வாழ். இவர்கள் என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள். இடது கையால் அம்பு எய்பவனே, கருவியாக மட்டும் இரு, நிமித்த மாத்திரம். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சாட்சியா இருந்து நடத்து. உங்க வாழ்க்கையிலே நீங்க எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறோம், எல்லாமும் நடக்குது. நாம இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒரு இனிமையா ரிலாக்ஸ்டா எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண கருவியாக இருந்தீர்களானாலே உங்கள் வாழ்க்கை இனிமையாகவும் முழுமையாகவும் நடைபெறும். ஆனால் நாம் என்ன பண்ணுறது, என்னவோ மொத்த வானமுமே நம்ம தலைமையில் வச்சுதான் நின்றுட்டுருக்கா மாதிரி, நம்ம தலையை நாம் கொஞ்சம் தவறி அசைச்சிட்டோம்னா இல்லை தூங்கிட்டோம்னா அந்த வானம் நம்ம மேலே இடிஞ்சு விழுந்துருன்ற மாதிரி எதை எதையோ கற்பனை பண்ணிட்டு, எதை எதையோ நினச்சிக்கிட்டு, எதையோ வச்சுட்டு வானம் இடிந்து விழுதோ இல்லையோ நம்ம மனசு இடிஞ்சு விழுந்து உட்காந்துருக்கும். வானமே நம்ம தலைமையில தான் இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா வானத்துக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் தலை அசைஞ்சாலும் வானம் இடிஞ்சு விழுந்துராது. ஆனால் அந்த நினைப்பினாலே மீண்டும் மீண்டும் உங்கள் மனசு இடிஞ்சு விழுந்து போயிருப்போம், மனம் இடிந்து கொண்டே இருப்போம். காலத்தாலே எதையுமே மாற்ற முடியும், காலத்தாலே எதையுமே தூய்மை செய்ய முடியும், காலத்தாலே எதையுமே இனிமையாக்க முடியும் என்கின்ற தெளிவை வந்து, தெளிவை உணர்ந்து, தெளிவை கண்டு, சாட்சியாக இருந்து செயல்களை செய்தல், எளிமையான சிம்பிளான பர்சனாலிட்டியா இருக்கிறது. சரி, வாழ்க்கையில் இப்படி வருதா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எளிமையான பர்சனாலிட்டியா வாழ துவங்குவது. எளிமையான பர்சனாலிட்டியா வாழ துவங்கினீங்கனாலே பெரிய துக்கங்கள் எதுவும் இருக்காது, பெரிய துக்கங்கள் எதுவும் இருக்காது. எந்த துக்கமுமே எதிர்க்கும் பொழுதுதான் பொங்குகிறது, அதனோடு இணைந்து கரையும் பொழுது காணாமல் போய்விடுகின்றது. அந்த இணைந்து கரையும் பொழுது காணாமல் போகின்ற துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே உங்களை பாதிக்காத துக்கங்கள், பாதிக்க வேண்டிய தேவையில்லாத துக்கங்கள். சாட்சியாக இருந்து நீங்கள் வாழ்க்கையை பார்க்க துவங்கும் பொழுது
உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளுகின்ற பல துக்கங்களை ரொம்ப எளிமையா தவிர்த்து விடுவீர்கள். சாட்சி பாவத்தினாலேயே தவிர்த்து விடுவீர்கள். அது மனதினுடைய சுபாவம். அதாவது மனசுக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு தள்ளி நின்று பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, சாட்சியா நம்மளை ஒரு கருவியா நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, தெளிவான முடிவுகள் உங்களுக்குள் மலரத் துவங்கும். ஒரு சின்ன உதாரணம், ரெண்டு பேர் உங்க வீட்டில் உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய பெஸ்ட் முடிவுகள் உங்களுக்கு தோணும். ஆனா அதுவே நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னா தோணாது. காரணம் என்னன்னா, கருவியாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்திக்கு உயிர்ப்பு உண்டு. சாட்சியாக இருக்கும் பொழுது உங்களுடைய புத்திக்கு உயிர்ப்பு உண்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு பழமொழி உண்டு, ஊருக்கெல்லாம் உபதேசம் அவங்களுக்கு இல்லைன்னு. மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது உபதேசம் கொடுக்கற அளவுக்கு மனசுல தெளிவு இருக்கும். ஆனா தனக்கே வரும்போது என்ன ஆகும், அந்த தெளிவு இல்லாமல் போய்விடும், தெளிவு காணாமல் போய்விடும். தெளிவு இல்லாமல் இருப்பதனால் துக்கமயமாக மாறிவிடும். அதைத்தான் ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு, கருவியாக இரு. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பேங்க் மேனேஜர் ராத்திரி ஆச்சுன்னா அந்த பணத்தை எல்லாம் பூட்டி அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவர் வீட்டில் வச்சுட்டு தூங்க வேண்டியிருக்கு. வீட்டில் பணம் இருக்கு, நாம தான் பொறுப்புன்ற எண்ணத்தினாலேயே அவரால் சரியா தூங்க முடியல. ஒரு நாள் மேலிடத்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, இந்த மாதிரி என்னால் இதனாலேயே சரியா தூங்க முடியல, பெரிய துக்கம். உங்க மேலிடத்துல சொல்றாங்க, கவலைப்படாத, பணத்தை நீ வச்சு பூட்டி வச்சுக்கோ, ஆனா காணாம போனா அது நீ பொறுப்புல, கவலைப்படாத, இன்சூர் பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஒரு எண்ணத்தினால இப்ப பணம் முதலியும் காணாம போகல, அப்புறமும் காணாம போகல. ஆனா ஒரே ஒரு எண்ண மாற்றம், நாம் கருவி மட்டும்தான் அப்படின்ற எண்ண மாற்றத்தாலேயே மிகவும் நிம்மதியோடு உறங்குகின்ற உணர்விற்குள் அந்த மனிதர் போயிடுறாரு. அதே மாதிரி நீங்களும் எதுவுமே இப்ப நீங்க தான் பொறுப்புன்னு நினைக்கும் போதும் காணாம போயிடாது, நீங்க தான் நீங்க பொறுப்பு இல்லைன்னு நினைக்கும் பொழுதும் காணாம போயிடாது. அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா நான் ஒரு கருவி தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய துக்கம் காணாமல் போய்விடும், உங்களுடைய துயரம் காணாமல் போய்விடும், பொருள் சார்ந்த துயரம் காணாமல் போய்விடும், ஆங்ஸைட்டினால் வர்ற துயரம் அது காணாமல் போயிடும்.